Hi friends, உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறது எல்லாம் ஒரு உருண்டைங்க. இது பேரு சிம்பிலி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்வீட். அந்த காலத்திலயும் சரி இந்த காலத்திலயும் சரி எத்தனை வகை ஸ்வீட்ஸ் இருந்தாலும் எந்த எள்ளுருண்டைக்கு நிகர் எதுவுமே இல்லைங்க. ஒரு அருமையான ஸ்வீட். இது இப்ப வந்து இந்த டைம்ல வந்து இந்த ஆகஸ்ட் பிறக்கும் போது நமக்கு புது எள்ளு வரும். அதனால அந்த எள்ளு வச்சு இந்த ஸ்வீட் செய்யலாம். எப்படி செய்யலாம்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இந்த சிம்பிலிக்கு என்ன வேணும் அப்படின்னா, இது எள்ளு கழுவி காய வச்சது. இப்ப இது வந்து நல்லா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வெயில்ல வச்சு எடுத்திருக்கேன். இப்ப இது ரெடியா இருக்கு. இதுக்கு வந்து ஈக்குவல் ரேஷியோ வெல்லம், ஒரு கப்பு எள்ளு எடுத்தா ஒரு கப்பு வெல்லம். இதை விட ஜாஸ்தியா போச்சுன்னா எள்ளுடைய டேஸ்ட் நமக்கு தெரியாது. அதனால ரெண்டும் ஈக்குவல் ரேஷியோ எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அரிசி மாவு ஒரு ஸ்பூன். இது கொஞ்சம் மிச்சமா தான் இருக்கும், இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இதை கரைச்சிக்கிறதுக்கு பால், கொஞ்சோண்டு பால், ஒரு இந்த அளவுக்கே பால் இருந்தா போதும். கரைச்சி வச்சுக்கணும் நம்ம இதை ரெடி பண்ணிக்கணும். இப்ப இது பாருங்க, இப்ப வந்து நம்ம மிக்சியில வந்து இந்த எள்ள வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம். அந்த காலத்துல வந்து வீட்டுல ஆளுங்க வந்து இடிச்சு கொடுப்பாங்க, இல்லைன்னா நாமளே தான் இடிக்கணும். இது வந்து நான் காலப்போக்கில் எல்லாமே இப்ப மிக்சியில நாம அரைக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவும் டேஸ்டா இருக்கும். இது நான் முந்தைய சொன்ன மாதிரி நல்ல ஒரு ஹெல்த்தியான விஷயமும் கூட. இது இப்ப இத வந்து நாம மிக்சியில வந்து முடிஞ்ச வரைக்கும் சாஃப்டா அரைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை அரைக்கும் போது நம்ம ரொம்பவும் ஜாஸ்தி போடக்கூடாது. இந்த அளவுக்கு தான் முள்ளு தெரியற அளவுக்கு, இந்த பிளாக் போர்ஷன் தெரியற அளவுக்கு நம்ம விட்டு விட்டு அரைச்சிக்கணும். இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நமக்கு மெல்றதுக்கும் கொஞ்சம் எள்ளு இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம ஒன்னும் பாதியுமா அரைச்சிக்கணும். இது அரைச்சிக்கிட்டு இதை ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம மிக்சியில் வெல்லத்தை வந்து நல்லா நைஸா நம்ம ரெடி பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நான் வந்து ஃபர்ஸ்டே இதை ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். உங்களுக்கு வீடியோல காமிக்கணுங்கிறதுக்கோசம் நான் இது மாதிரி செய்யறேன். இப்ப இதை வந்து மிக்சியில நம்ம பாதி வெல்லம் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாதி வெல்லம் போட்டு இதை ரன் பண்ணிக்கலாம். முதல்ல இப்ப பாருங்க, இது மாதிரி சாஃப்ட் ஆயிடும். இப்ப வந்து இந்த வெல்லத்தை வந்து இந்த மிக்சியில நம்ம போட்டுக்கலாம். இந்த வெல்லத்தை இதுல சேர்த்துக்கிட்டு அந்த வெல்லத்தையும் நம்ம ரன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த அரிசி மாவுல வந்து இந்த டைம்ல நம்ம பால் கொஞ்சம் ஊத்திக்கணும். பால் ஊத்தி மிக்ஸ் பண்ணி ரெடியா வச்சுக்கணும். இப்ப கரைச்சி நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மிக்சியில வந்து நம்ம இந்த வெல்லத்தை போட்டு அடிக்கலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதையெல்லாம் ஒரு தட்டில் போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வெல்லமும் இடிச்ச இல்லும் நம்ம ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் நல்லா. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ரெண்டு பங்கா மிக்சியில போடணும். இப்போ நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். இது கண்டிப்பா ஒரு 25 உருண்டை வரைக்கும் வரும். நம்ம பிடிக்கிற சைஸை பொறுத்து வரும். பாருங்க, இது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ண அப்புறம் மிக்சியில போட்டு அடிக்கணும். ரொம்பவும் டேஸ்டான சத்தான உருண்டை. இப்போ இதுல வந்து நாம பாதி அளவுக்கு போடலாம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு சுழண்டு வர்றதுக்கு நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, நம்ம விட்டு விட்டு அடிக்கணும் மிக்சியில. இப்ப பாருங்க, இப்ப எல்லாமே சேர்ந்து திரண்டு வர ஆரம்பிக்கும். இந்த டைம் இது மாதிரி நாம விட்டு விட்டு அடிக்கணும். அதுக்கு அது புரண்டு வர்றதுக்கு நம்ம இடம் கொடுக்கறதுக்கோசம் கொஞ்சமாவும் போடணும். வைபர் சுத்தி மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வாயும் ரன் பண்ணிட்டேன் நான். இப்ப நம்ம முதல்ல ரன் பண்ணதையும் இதுல சேர்த்துட்டு
இப்ப இந்த நம்ம ரன் பண்ணி பால்ல கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அரிசி மாவு அதை நம்ம இதுல ஊத்தணும் ஊத்தணும்னா மொத்தம் போடக்கூடாது ஜஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு இது போடுறதால நம்ம கெட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்ப இத ஊத்தி இது ஒரு ரெண்டு அடி பாருங்க இது மாதிரி எல்லாமே சேர்ந்து அந்த லைட்டா எண்ணெய் கசிய ஆரம்பிக்கும் ரொம்பவும் டேஸ்டான இதா இருக்கும் இப்ப இத வந்து நம்ம கல்லூரல்ல கொஞ்சம் இடிச்சோம் அப்படின்னா கையில இடிச்ச மாதிரி ரொம்பவும் டேஸ்டா இருக்கும் இப்ப இது இன்னொரு ரெண்டு தரம் ரவுண்ட் பண்ணலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து நல்லா சேர்ந்துச்சு எல்லாமே நல்லா சேர்ந்துருக்கு பாத்தீங்களா இது மாதிரி சேர்ந்த அப்புறம் நம்ம பக்கத்துல வச்சிருக்கிற உரல்ல வந்து இடிக்கலாம் இல்லைன்னா நம்ம இந்த பிளேட்ல வந்து எடுத்து வச்சுக்கிட்டு அந்த அந்த மேல இருக்கிற உரலுடைய இந்த சின்ன கல்லுல வந்து நம்ம இடிச்சோம் அப்படின்னா நல்லா அருமையா வரும் நம்ம இந்த பிளேட்டுக்கு மாத்திட்டு உங்களோட கனெக்ட் ஆறேன் நானு இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கல்லு வச்சு சுத்தமா ஈரம் இல்லாம நாம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இது மாதிரி இடிச்சோம் அப்படின்னா இப்ப நாங்கெல்லாம் சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது எங்க பாட்டி வீட்டுல இது மாதிரி இடிக்கும் போது இதுல இருந்து அப்படியே எண்ணெய் வரும் அந்த எண்ணெய் நான் எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிடும் போது ரொம்பவும் நல்லா இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு பொடிக்கு தொட்டுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவும் நல்லா இருக்கும் இது மாதிரி நம்ம உரல்லையும் இடிக்கலாம் இது மாதிரி செய்யலாம் உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கும் காமிக்கிறதுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இது மாதிரி காமிக்கிறேன் பாருங்க இப்பவே பாருங்க இது உருண்டு வருது நல்லா ஒரு நாலு இடி இடிக்கும் போதே உருண்டு வருது இப்ப அதுவே இந்த கல்லுல போட்டு நம்ம இடிச்சோம் அப்படின்னா அருமையா வரும் அதையும் இடிச்சு காமிக்கிறேன் பாருங்க இப்ப வந்து நம்ம வீட்டுல வந்து இஞ்சி இடிக்கிறதுக்கு ஏலக்காய் இடிக்கிறதுக்கு ஒரு கல்லு வச்சிருப்போம் வெள்ளம் இடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி கல் இருந்ததுன்னா நான் அந்த கல்லு வச்சு கூட நம்ம இடிக்கலாம் இது மாதிரி இடிச்சோம் அப்படின்னா ரொம்பவும் நம்ம வீட்டுல கல்லூரல்ல அந்த காலத்துல உரல்ல இடிப்பாங்கல்ல அது மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் இது ஒரு நாலு இடி இடிச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும் டேஸ்டா பாருங்க இது நல்லா அப்படியே புரண்டு வரும் அந்த எண்ணெய் கக்கற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் புரண்டு வரும் பாத்தீங்களா இப்பதான் வருது பாத்தீங்களா இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் உரல்ல போட்டு இடிச்ச அப்புறம் நல்லா ஒரு ஷைனிங்கா எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க இப்ப இதை வந்து நாம உருண்டை பிடிச்சுக்கணும் நல்லா நம்ம கழுவி நல்லா காய வச்சுட்டு பாருங்க எவ்வளவு அழகா வருது பாத்தீங்களா இப்ப இது மாதிரி எண்ணெய் கசியணும் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் இது மாதிரி மேல கசிஞ்சு அப்படியே மேல வரும் அவ்வளவு அருமையா இருக்கும் இது அதுவும் ஏஜ்டான கேர்ள்ஸுக்கு இது கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப எங்க வீடுகள்ல வந்து ஏஜ்டான அந்த மூணு நாலு நாள்லயே இது இடிச்சு இந்த குழந்தைங்களுக்கு கொடுப்போம் எல்லா ஏஜ்காரங்களும் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான உணவு இது நிமிஷம் நம்ம செஞ்சிடலாம் ஒன்றும் கஷ்டம் இல்லை நல்லா கழுவி அந்த கல்லெல்லாம் எதுவும் இல்லாமல் கிளீன் பண்ணிட்டு அரிஞ்சு எடுத்துட்டு வெயிலில் நல்ல தண்ணியை வடிய விட்டு வெயிலில் காய வச்சு நல்லா வர வரான்னு வந்தப்புறம் நாம இதை எடுத்து சூடாகணும் நல்லா சூடான அப்புறம் இந்த எல்லை வந்து நம்ம மிக்சியில போடலாம் அந்த காலத்துல எல்லாம் உரல்ல தான் இடிப்பாங்க இப்ப காலங்கள்ல வந்து நம்ம மிக்சியில நல்லா பக்குவமா நம்ம மிக்சி இருக்குங்கிறதால நம்ம மிக்சியில யூஸ் பண்ணலாம் ரொம்பவும் அருமையா இருக்கும் இப்ப நான் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு வெல்லம் போட்டிருக்கேன் இதை விட ஜாஸ்தி போட்டோம் அப்படின்னா எள்ளுடைய டேஸ்ட் நமக்கு தெரியாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவும் ஈஸியா ரொம்பவும் நல்லதும் கூட உடம்புக்கு அதுவும் இப்ப இருக்கிற இந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம இது மாதிரி உணவுகளை நம்ம வீட்டிலயே செஞ்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்பவும் நல்லது கூட இது வந்து உங்களுக்கு கெடவே கெடாது ஆறு மாசம் ஆனாலும் இந்த உருண்டைங்க கெடாது இப்ப நான் வந்து அரிசி மாவுல பால் போட்டு கலந்து ஊத்திருக்கேன் இதுக்கு ஊத்தினதால கெட்டு போகுங்கிற பயமும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரிதான் எங்க வீட்டுல சின்ன வயசுல இருந்து எங்க பாட்டி செய்யறது எங்க அம்மா செய்யறது அப்புறம் எங்க மாமியார் வீட்டுல எல்லாரும் செய்யறது எல்லாருமே இதே மாதிரி தான் செய்வோம் இது மாதிரி செய்யும் போது நல்லா பசை வந்து நல்லா இருக்கும் உருண்டை இப்ப நாம இது வெளிநாட்டுக்கு அனுப்புனா கூட அனுப்பலாம் அவ்வளவு நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சத்தான உணவு நம்ம எள்ளுல வந்து எவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் நல்லா பாருங்க எத்தனை உருண்டை கிடுகிடுன்னு வந்துருச்சு பாத்தீங்களா
குழந்தைங்களை எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வெளியில இருந்து எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே வீட்டில் டக்கு டக்குன்னு நம்ம எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கும். இப்போ எங்கள் வீடுகளில் வந்து வருஷத்துக்கார எள்ளு வந்து நம்ம இது மாதிரி கழுவி நாங்கள்லாம் எடுத்து வச்சுக்குவோம். இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் இது நம்ம செஞ்சு காமிக்கலாம், செஞ்சு கொடுக்கலாம் எல்லாருக்கும். இப்போ நான் வந்து இந்த எள்ளுருண்டையோட இன்னொரு எள்ளுருண்டையும் இன்னும் அடுத்த வீடியோவை போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் பார்த்துக்கோங்க. அது அதுவும் டேஸ்டாக இருக்கும் பாருங்க. எவ்வளோ குவிக்காக ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, 20 உருண்டைக்கு பக்கத்தில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சான்னு பார்த்துக்கோங்க. எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. நாமளும் ஹெல்த்தியாக இருந்தோம் அப்படின்னா எந்த தொந்தரவும் நமக்கு இல்லாமல் நல்லா இருக்கலாம். நாம பாருங்க, ஒரு ஹாஃப் அன் அவர் 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணால் போதுங்க, நிறைய வரும் நமக்கு. நான் இப்போ வந்து ஒரே ஒரு கப்பு போட்டு வச்சு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்களா இதுக்கே எத்தனை வந்திருக்கு. நம்ம பிடிக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி உருண்டைங்க வரும் பாருங்க. எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. எதுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கேளுங்க பாருங்க. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஸ்வீட்டு. எவ்வளோ வெரைட்டிஸ் நம்ம செஞ்சாலும் எவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தாலும் இது மாதிரி ஒரு பாரம்பரியமான உணவுகள் நம்ம தேடி கண்டுபிடிக்கணுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இது பாருங்க. உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே செஞ்சு பாருங்க, ரொம்ப ஈஸியான ஒரு உருண்டை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.